ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க. இன்றைய தினம் ஜூன் 16, 2024 என்ற ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற 2வது பரிசு போட்டி, வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் 16. இந்த போட்டிக்கான விடையை பார்த்துடலாம் வாங்க. இந்த போட்டியில் என்ன செய்வாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விகள் கேட்டிருக்காங்க, 5 கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து இந்த கட்டங்களில் நிரப்பிட்டு வரணும். இந்த கட்டத்துக்குள்ளே ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த வட்டம், ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டங்களுக்குள்ளே இருக்கின்ற எழுத்துக்களை சேர்த்தா ஒரு வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சா பரிசம் கிடைக்கும். சரியா, வாங்க இந்த போட்டிக்குள்ளே போயிடலாம். இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். 1, பசியை போக்குவது. பசியை போக்குவது ஊல முடியுதுப்பா, என்ன போடலாம்? உணவு, உணவு போட்டுடலாமா? உணவு. 2வது வந்து பால் ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். கனி, கனி வந்து பழம், பழம் போட்டாச்சு. 3 வந்து இன்னில் முடியுது, என்னென்னு பார்க்கலாம். மன்னன், மன்னனுக்கு இன்னொரு வார்த்தைப்பா வந்து அரசன் போடலாம், அரசையன். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு வாக்கியம் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த வட்டங்களுக்குள்ளே இருக்கிறத வச்சு. ஒரு வாக்கியத்தில் இல்லைன்னா ஒரு வார்த்தையில், வார்த்தைக்கு நடுவில் ஆ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. உழ அப்படின்னு வந்திருக்குது, உழ ஆ அப்படின்னு வராது இல்லையா. இது உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்து வந்து நடுவில் வராது, வார்த்தைக்கு நடுவில் உழ ஆ அப்படின்னு வர வாய்ப்பு இல்லை. ஸோ அரசன் வராதிங்க பதில் வந்து. மன்னனுக்கு இன்னொரு வார்த்தை அரசன் இல்லைன்னா வேற என்ன போடலாம்? இன்ன முடிகிறது வேந்தன் போடலாம், வேந்தன் சரியாக இருக்கும், வேந்தன். அடுத்தது 4, இடமிருந்து வளம். லைல முடியுது. தண்ணீரிலும் தரையிலும் வாழும், தண்ணீரிலும் தரையிலும் வாழக்கூடியது தவளை முதலை. இங்கே வந்து லை வருது, இது தவளை தான். 5, ஆள் ஆரம்பிக்குது. உற்பத்தி நடக்கும் இடம், உற்பத்தி நடக்கும் இடம் ஆலை. சரி, இந்த வாக்கியம் என்னென்னு கண்டுபிடிச்சி எழுதிடலாமா? வாக்கியம் வந்து உழவே தலை, உழவே தலை. இதுதான் அந்த வாக்கியம், இதுதான் விடை. இது வந்து திருக்குறளில் வரக்கூடியதுங்க. திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வள்ளுவர் வந்து சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது இந்த உலகம் வந்து பல பல தொழில்களை வச்சு சுழன்றுக்கிட்டு இருக்குதான், சரியா? ஆனாலும் எல்லாம் வந்து இந்த உழவு தொழில் இருக்குல்ல, விவசாயத்துக்கு பின்னாடி தான் இருக்குமா எல்லா தொழில்களும். இதுதான் தலை. எல்லாத்துக்கும் வந்து தலையான மிகவும் சிறந்த தொழில் வந்து உழவு தொழில் தான். மற்ற தொழில்கள்லாம் இதுக்கு பின்னாடி தான், இந்த சுழலும் உலகத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சரி, இப்போ வந்து விடையை கண்டுபிடிச்சாச்சு. இந்த விடையை வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னா, வந்து முதல் தடவை இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த முதல் தடவை அனுப்ப போகிறீங்கன்னா வந்து இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த முகவரி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். தேவதை இதழ், தினத்தந்தி, 86 ஏவிகே சம்பத்சாலை, வேப்பேரி, சென்னை 6,07,000 அப்படிங்கிற முகவரிக்கு அஞ்சல் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க, தேவதை @dd.co.in. நீங்கள் மின்னஞ்சல்லையே அனுப்பலாம், இல்லை வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்காங்க, 89 39 11 88 88. வாட்ஸ்அப் வழியாக இந்த விடையை வந்து அனுப்பி வைக்கலாம். அனுப்பும்போது என்ன செய்யணும்னா வந்து உங்களுடைய பெயர், முழுமையான முகவரி, மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள். இதெல்லாம் போட்டு தான் அனுப்பணும் விடை அனுப்பும்போது. சும்மா மொட்டையை அனுப்பி வைக்கக்கூடாது, மொட்டை கடுதாசி மாதிரி. அப்புறம் வந்து இதில் வந்து அனுப்பும்போது இந்த போட்டியோட எண், இதழ் வழியான தேதியை குறிப்பிடணும். அதாவது போட்டியோட எண் வந்து பார்த்திங்கன்னா, வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் 16 அப்படிங்கிறத இதை எழுதிட்டு அதில் தேதி இருக்குல்ல அந்த தேதியும் குறிப்பிட்டு அனுப்பணும் ஆரம்பத்திலேயே. பரிசு போட்டிகள் தொடர்பாக தொலைபேசி செல்பேசியில் அழைப்பதை தவிர்த்திடுங்கள். அப்புறம் பரிசு பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் அவங்க ஆசிரியர் குழுவின் முடிவே உறுதியானது, அதெல்லாம் போட்டாங்க, அவ்வளோதான். சரியா, அவ்வளவுதான். அப்புறம் வந்து சென்ற முறை, சென்ற முறைனா வந்து அப்படியே காட்டிடுறேன். விட பரிசு வென்றவர்கள் விவரம் வந்து 26/5/2024 அன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து கல்விக்கரையில், சரியா? இந்த கல்விக்கரையில் அப்படிங்கிற விடையை சரியாக கண்டுபிடிச்சி எழுதி பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் பேர் இருக்கா பாருங்கள், உங்கள் பேர் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம், பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும். அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.